கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் தேவனாய கர்த்தர் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேசத்திலே இராதபடி நிர்மூலமாக்கினார். பழைய ஏற்பாட்டிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வழி நடத்தினார். அப்போது மோசேயின் மேல் பொறாமை கொண்ட தாத்தான் அபிராம் என்பவர்களை சேர்ந்த கூட்டத்தினர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எழுப்பினார்கள். கர்த்தர் அதை கண்டு மிகவும் கோபமடைந்து பூமியை இரண்டாக பிளக்க செய்து அதிலே அந்த கூட்டம் முழுவதையும் விழச் செய்து அவர்களை அழித்து போட்டார். இப்படி நாம் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற போது கர்த்தர் உக்கிர கோபமடைந்து ஜனங்களை நிர்மூலமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்களில் சிலர் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது அவர்களுக்குள் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்களை அழித்து போட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் கர்த்தர் கோபம் கொண்டாலும் மறுபக்கம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று. கொரோனா போன்ற கொடிய நோயின் காலங்களிலே வாழ்கின்ற நாம் யாவரும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய பெரிதான கிருபையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம இந்த தேசத்திலே வாழ வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த தேசத்திலே பாதுகாப்பாய் வாழ வைத்திருக்கிறீரே. உம்முடைய மேலான அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.